ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ரீசெண்டாக ஆப்பிள் iOS 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த டிவைஸ்க்கெலாம் காம்பாக்டபிள், அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். iOS 14 ஐஃபோன் 5S கிடையாது, அப்புறம் ஐஃபோன் 6 கிடையாது. ஐஃபோன் 6S அண்ட் அதுக்கப்புறமேல்ட்டு வந்த ஃபோன் எல்லாத்துலேயுமே iOS 14 அவைலபிள். ஸோ நீங்கள் வந்து டெவலப்பர் பீட்டா இப்போ ட்ரை பண்ணலாம். கொஞ்ச நாள் கழிச்சு பப்ளிக் பீட்டா விடுவாங்க, அதுக்கப்புறம் செப்டம்பரில் ஃபுல் வெர்ஷன் ஓஎஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை எல்லோரும் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஐஃபோன் 6S 2015 வந்த ஃபோன், 4 பழைய ஃபோன், ஆனாலும் ஆப்பிள் இன்னும் சப்போர்ட் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அந்த ஃபோனில் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நிறைய பேர் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸில் வீடியோ போட்டிருப்பாங்க iOS 14 இன்ஸ்டால் பண்ணி, பட் ஐஃபோன் 6S அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விஜெட்ஸ். இது வந்து ஏற்கனவே இருக்குது ஆண்ட்ராய்டில், புதுசாக இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் கொஞ்சம் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அது மாதிரி எது வேணுமோ நீங்கள் வந்து கேலண்டர் அது எது வேணுமோ இப்போதைக்கு ஆப்பிளோட ஆப்ஸ் மட்டும் நீங்கள் வந்து விஜெட்ஸாக இப்போ யூஸ் பண்ணலாம். கூடவே நிறைய ஆப்ஸ் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி விஜெட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஹோம் ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ விஜெட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த சைஸ் பிடிச்சிருக்கோ அந்த சைஸ் வச்சுக்கலாம். இது புதுசாக வந்து விஜெட்ஸ்லேயே வேறு வேறு ஸ்டாக்ஸ் ஆப்பு வேறு வேறு ஆப்லாம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்ரிக்கு ஒரு தனி விஜெட் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல். நீங்கள் ஒரு ஐஃபோன் வாட்ச்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதிலேயே எல்லாத்தோட பேட்ரியும் உங்களுக்கு அமைக்கும். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல். அப்புறம் வந்து ஆப் டிராவர் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து ஆப் லைப்ரரின்னு ஆப்பிள் சொல்கிறாங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் பார்த்த மாதிரியே தான். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்ஸ்லாம் வந்து குரூப் ஆகிக்கும். இது மாதிரி எந்தெந்த குரூப்போ அந்தந்த குரூப்பில் கரெக்டாக இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற ஆப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். பத்தாவதுக்கு அவங்க வந்து மேலே ஒரு சர்ச் பார் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து A to Z வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஆண்ட்ராய்டில் இருக்க மாதிரியான ஃபீச்சர் தான். பத்தாவதுக்கு இங்கே வந்து டைப்பிங் பண்ணி அந்த ஆப்பை கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு கேல்குலேட்டர் வேணும்னா நம்ம கேல்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். தேவையில்லாத அன்வான்ட் ஆப்ஸை வந்து ஆப்பிள் ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹோம் ஸ்க்ரீன்லேயே ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சர். இப்போ வந்து எனக்கு இந்த ஆப்ஸ்லாம் தேவையில்லை, ஸோ நான் அதை டெலிட் பண்ண முடியாது, எப்போ அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா மறைச்சிக்கலாம் அந்த ஆப்ஸ் எல்லாம். அது மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுக்கும்போது எந்தெந்த ஆப்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத அவங்க காமிக்கணும். இதோ இப்போ பார்த்தீங்கன்னா எது எந்தெந்த ஸ்லைடு வேணுமோ அந்தந்த ஸ்லைடு மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாம் வந்து அப்படியே ஓகே கொடுத்தீங்கன்னா மீதி எல்லாம் காமிக்காது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஆப் ஐடர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை மொத்த ஆப்ஸும் ஆப் டிராயரில் காமிக்கும், பட் ஹோம் ஸ்க்ரீனில் காமிக்காது. ஆப் இருக்குது பட் ஹோம் ஸ்க்ரீனில் காமிக்காது. இது ஒரு ரொம்பவே நல்ல ஃபீச்சர். ஃபீச்சர் வீடியோ பார்த்துன்னே இருக்கீங்க, ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணணும். ஸோ வீடியோ சைடில் இல்லை டாப்பில் இல்லை பாட்டமில் வந்துடணும், அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பின்னாடி இருக்க ஆப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி ஐஃபோனில் அந்த வழி இல்லை, ஆண்ட்ராய்டில் இருந்தது. ஸோ இப்போ வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல மல்டி டாஸ்கிங்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குரோமில் ஒரு யூடியூப்பில் நம்ம சேனல் வீடியோ ஐஃபோன் 11 ப்ளே பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் அழுத்தினீங்கன்னா முன்னே அப்படியே மினிமைஸ் ஆகி டவுன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஸ்மால் ஆகிடுச்சு. இப்போ நான் பின்னாடியே எனக்கு வந்து கேலண்டர் ஆப் யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஸ்டாக்ஸ் ஆப் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எந்த ஆப் வேணாலும் நான் யூஸ் பண்ணலாம். இப்போ இது வேணாம் எனக்கு சவுண்டு, எனக்கு வீடியோ வேணாம் எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வேணால் சவுண்டு மட்டும் தான் கேட்க போகிறீங்க ஒரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இந்த சைட் தள்ளிட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் தள்ளிங்கன்னா சவுண்ட் மட்டும் கேட்கலாம். மறுபடியும் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினைக்கும் போது வீடியோ புல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ தான் ஐஃபோனில் வந்திருக்கு, ஆண்ட்ராய்டில் எப்போதுலேருந்தும் இருக்குது. இது ஒரு நல்ல ஃபீச்சரை சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிரி. சிரி வந்து முன்னே வந்து ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து மறைஞ்சி என்ன வேணும் அப்படின்னு கேட்கும், பட் திஸ் டைம் சிரி வந்து ரொம்ப சின்னதாக லிமிட்டடாக கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் ஃபுல்லாக கவர் பண்ணாது. ஸோ பின்னாடி என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம். பார்த்தா அதுக்கு சிரியை வந்து 20 ஃபாஸ்டர்னு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்க போகும்போது சிரி வந்து ரொம்பவே செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். 20 முன்னே இருந்ததை விட நிறையா ஃபேக்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் எந்த இது முன்னே வந்து எது கேட்டாலும் நீங்கள் வந்து வெப்பில் போய் சர்ச் பண்ணி கொண்டு வரும், பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, அதுவே வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. எது இருந்தாலும் ஏரிஸ் வாட் ஐ ஃபவுண்ட் அப்படின்னு வெப்பை காமிக்கும், இன்டர்நெட்டை காமிக்கும். இந்த வாட்டி அப்படி கிடையாது, எல்லாமே அதுவே சொல்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்ல ஃபீச்சர். மேக்ஸ் கேல்குலேஷன் ஃபார்முலா அதெல்லாம் பக்காவாக பண்ணும் சரி, கவலையே இல்லை. பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன தான் அது சின்னதாக அந்த பட்டன் இருந்தாலும் பின்னாடி இருக்க ஆப்பை நம்மளால் யூஸ் பண்ண முடியல. அதை கிளிக் பண்ணால் அதுக்கு போயிடுது சிரி மறைஞ்சிது. கடைசியாக ஒரு நல்ல ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரியே இங்கே ஆப்பிள் அஃபிஷியல் டிரான்ஸ்லேட் வச்சுருக்காங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரியே ரெண்டு டைப் டைப்பிங்கும் பண்ணிக்கலாம், வாய்ஸ்லையும் சொல்லிக்கலாம். ஸோ வந்து இப்போதைக்கு இவ்வளோ லாங்குவேஜஸ் தான், சைனீஸ் அரபிக் அந்த மாதிரி லிமிட்டட் லாங்குவேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் லாங்குவேஜஸ் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அதேமாதிரி வாய்ஸ்லேயும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் வாய்ஸில் சொல்லி அவ்வாறு அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அதுவே
உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதுவே மாற்றிக்கும். அது வந்து வாய்ஸ்லேயே வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பட்டன் எழுதினீங்கன்னா அது வாய்ஸில் நீங்கள் இப்போ ஒவ்வொருன்றதை ஜெர்மனில் மாற்றி அதுவே வாய்ஸில் சொல்ல போகுது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்ச டாப் ஃபீச்சர்ஸ். இது இல்லாமல் மேப்ஸு, அப்புறம் வந்து மெசேஜஸில் பின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் பின் பண்ணுற மாதிரி, அப்புறம் மெசேஜஸ் வந்து பர்டிகுலராக இவங்க மெசேஜ் மட்டும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி, இவங்க மெசேஜுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுற மாதிரி, அப்படிலாம் நிறைய ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பக்கமான ஃபீச்சர். பத்தாவதுக்கு பின்னாடி டேப் பண்ணால் கேமரா ஓப்பன் பண்ணு, அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்பவே நல்ல ஃபீச்சர். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்ஸ் எவ்ரிபடி.